Good morning students. Chapter 6 ல அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் எடிட்டிங் a டாக்குமெண்ட். ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க டைப் பண்ணதுக்கு பிறகு அத நிறைய வகையில வந்து எடிட் பண்ணலாம். எடிட்டிங் அப்படினா மேக்கிங் சேஞ்சஸ் அப்படினு சொல்லலாம். அந்த எடிட்டிங் வர்க்கை நீங்க டைப் பண்ணும் பொழுதோ அல்லது டைப் பண்ணி முடிச்சதுக்கு பிறகோ பெர்ஃபார்ம் பண்ணலாம். கரெக்ஷன்ஸை எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 2 டிஃபரண்ட் வேஸ்ல. அதாவது பேக் ஸ்பேஸ் கீ பயன்படுத்தி அல்லது டெலீட் கீ பயன்படுத்தி. பேக் ஸ்பேஸ் கீ என்ன பண்ணும் அப்படினா இன்சர்ஷன் பாயிண்டர்னுடைய லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய எழுத்துக்களை அழிக்கும். இன்சர்ஷன் பாயிண்டர்னா என்னன்னு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த இன்சர்ஷன் பாயிண்டர்னுடைய லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை டெலீட் பண்ணக்கூடியதான் பேக் ஸ்பேஸ் கீ. அதே டெலீட் கீ என்ன பண்ணும் அப்படின்னா இன்சர்ஷன் பாயிண்டர்னுடைய ரைட் சைடு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணும். ஏதோ ஒரு டெக்ஸ்ட் இப்போ டைப் பண்றேன். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நான் தப்பா டைப் பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த ஓன்றதை நான் என்ன பண்ணி எரேஸ் பண்ணும். இதுதான் இன்சர்ஷன் பாயிண்ட். ஸோ என்னுடைய லெஃப்ட் சைட்ல இருக்கிறத வந்து டெலீட் பண்ணும் எரேஸ் பண்ணும் அப்படின்னா கீபோர்டில் இருக்கிற பேக் ஸ்பேஸ் கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிற எழுத்து வந்து அழிஞ்சிரும். அதே டெலீட் கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைட்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அழிக்கலாம். ஸோ இதுதான் பேக் ஸ்பேஸ் அண்ட் டெலீட் கீனுடைய பர்பஸ். ஒரு டெக்ஸ்ட் நீங்க இன்சர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் பிஇன்றது பதில் மிஸ் பண்ணியிருக்கேன். அந்த பிஇன்ற வேர்டை நான் டைப் பண்ணும் அப்படின்னா எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ மோட்ஸ் இருக்கு. ஒன்று இன்சர்ட் மோட், இன்னொன்று டைப் ஓவர் மோட். இப்போ நான் இந்த இடத்துல டைப் பண்ணும்போது இன்சர்ஷன் பாயிண்ட்டை எந்த இடத்துல நீங்கள் இன்சர்ட் பண்ணுமோ அந்த பர்டிகுலர் வேர்டை அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டைப் பண்ணும்பொழுது என்னாகும் அப்படின்னா என்னாகுது பாருங்கள், மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரைட் சைடில் அப்படியே மூவ் ஆகிட்டே போகும். ரிமைனிங் டெக்ஸ்ட் எல்லாம் ரைட் சைட் நகர்ந்துட்டே போச்சு அப்படின்னா நீங்கள் இன்சர்ட் மோடில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ கீபோர்டில் இன்சர்ட்னு ஒரு கீ இருக்கும். அந்த இன்சர்ட் கீயை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் அந்த பீன்ற லெட்டர் நான் டைப் பண்ண போகிறேன். இன்சர்ட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நான் பி டைப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு டெலீட் ஆகிட்டே வரும். டிஃப்ரென்ஸ் சரிதாக பாருங்கள், ரைட் சைடில் அடுத்தடுத்த எழுத்துக்கள் ஒன்று ஒன்று அழிஞ்சிட்டே வரும். இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைப் ஓவர் மோடில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் டைப் பண்ண ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸும் வந்து ஓவராக டைப் ஆகிட்டே போகும், அது வந்து எரேஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதை மாதிரி உங்களுக்கு டைப் பண்ணும்போது வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் கீபோர்டில் இன்சர்ட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் இன்சர்ட் மோடுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் டைப் பண்ணும்போது எப்போவுமே இன்சர்ட் மோடில் இருந்தீங்கன்னா தான் வேர்ட்ஸ் எதாவது நீங்கள் இடையில இன்சர்ட் பண்ணும்பொழுது ரைட் சைடில் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் ஜஸ்ட் ரைட் சைட் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்படி வந்து இன்சர்ட் மோட்லேருந்து டைப் ஓவர் மோடுக்கும் அல்லது டைப் ஓவர்லேருந்து இன்சர்ட் மோடுக்கும் மூவ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் கீயை பயன்படுத்தி, கீபோர்டில் இருக்கிற இன்சர்ட் கீயை பயன்படுத்தி மூவ் பண்ணலாம். டைப் ஓவர் மோட்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்லாம் எரேஸ் ஆகிட்டே போகும் நீங்கள் டைப் பண்ண டைப் பண்ண. அதே இன்சர்ட் மோடில் இருந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அப்படி நகர்ந்துட்டே போகும் உங்களுக்கு ரைட் சைட். அது இன்சர்ட் மோட். ஸோ இதுதான் வந்து ஒரு மோட்லேருந்து இன்னொரு மோடில் மூவ் பண்ணுறதுக்குரிய மெத்தட் யூஸிங் இன்சர்ட் கீ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வேர்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆப்ரேஷன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, காப்பியோ அல்லது கட்டோ அல்லது பேஸ்ட் இந்த மாதிரி எந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஃபஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு தான் அந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டூ மெத்தட்ஸ் இருக்குது. கண்டினியூஸ் டெக்ஸ்ட்டை எப்படி செலக்ட் பண்ணலாம், நான் கண்டினியூஸ் டெக்ஸ்ட்டை எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்குரிய மெத்தட்ஸ். கண்டினியூஸாக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணோம், ஃபுல்லாக எல்லாமே செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் கீபோர்டில் இருக்கக்கூடிய ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸ் பட்டன் அப்படி ட்ராக் பண்ணிங்க மவுஸ் அப்படின்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இது வந்து கண்டினியூஸ் டெக்ஸ்ட். அங்கங்கே எனக்கு வந்து கண்டினியூஸாக வேண்டாம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் லைன் வேணும், அதுக்கப்புறம் இந்த லைன் செலக்ட் பண்ணோம், கண்டினியூஸாக இல்லாமல் அங்கங்கே நான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் கீ, கீபோர்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் மவுஸ் பட்டனை ட்ராக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபர்ஸ்ட் லைன் செலக்ட் பண்ணுறேன், தென் அப்படியே கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எந்த லைன் வேணுமோ அடுத்து எந்த லைன் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கண்டினியூஸ் டெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும், கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணணும். அதே கண்டினியூஸாக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் கீயை செலக்ட் பண்ணிக்கணும். ஷிஃப்ட் கீ அண்ட் மவுஸ் பட்டன் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து செலக்ட் பண்ணுறதுக்குரிய ப்ரொசீஜர். மற்ற மெத்தட்ஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறோம், அதாவது மவுஸ் யூஸ் பண்ணி கீபோர்ட் பயன்படுத்தி ஷார்ட்கட் கீஸ் மூலயமா எப்படி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் யூஸிங் மவுஸ். மவுஸை பயன்படுத்தி செலக்ட் பண்ணும்பொழுது
இன்சர்ஷன் பாயிண்ட் உங்களுக்கு எங்க தேவைப்படுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் லைன் நான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்சர்ஷன் பாயிண்ட் அங்க இருக்கணும். இங்க கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மவுஸ்னுடைய லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அழுத்திட்டு டிராக் பண்ணுங்க. ஸோ எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் டிராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது செலக்ட் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் செலக்ட் ஆன பிறகு நீங்கள் மவுஸ் பட்டனை ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேவையான டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் நான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு மவுஸுடைய லெஃப்ட் பட்டனை டிராக் பண்ணிகிட்டே வாங்க. இது வரைக்கும் போதும் அப்படின்னா அந்த மவுஸ் பட்டனை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இது வந்து மவுஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறதுக்குரிய ப்ரொசீஜர். அதே கீபோர்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த லைனை செலக்ட் பண்ணோன்னு ஜஸ்ட் இன்சர்ஷன் பாயிண்ட் அங்கே கொண்டு போய் வச்சுருங்க. ஷிஃப்ட் கீ, கீபோர்டில் இருக்கக்கூடிய ஷிஃப்ட் கீ பயன்படுத்தி ஆரோ கீஸ், அதாவது மூவ்மெண்ட் கீஸ்னு சொல்லலாம் அந்த ஆரோ கீஸை, அந்த கீஸ் பயன்படுத்தி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ரைட் சைட் நான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஷிஃப்ட் கீயும் ரைட் சைட் ஆரோவும் ப்ரெஸ் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக செலக்ட் ஆகும். அதே உங்களுக்கு இன்சர்ஷன் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது, எனக்கு லெஃப்ட் சைட் இந்த கண்டினியூஸ்ன்ற வேர்டை வந்து நான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆரோக்கி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் போகும். ஸோ ஷிஃப்ட் கீயும் தேவையான மூமெண்ட் கீஸும் ப்ரெஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது ஷார்ட்கட் கீஸ் மூலமாகவும் செலக்ட் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் வேர்டை நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த வேர்ட் மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள் மவுஸால், லெஃப்ட் மவுஸ் பட்டனை டபுள், அதாவது ஒரே சமயத்தில் ரெண்டு முறை கிளிக் பண்ணலாம். அப்போ வந்து ஒரு வேர்ட் செலக்ட் ஆகும். என்டையர் டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏன்ற கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து என்டையர் டாக்குமெண்ட் உங்களுக்கு செலக்ட் ஆகுது. ஸோ இது வந்து மவுஸ் மூலமாகவும் கீபோர்ட் மூலமாகவும் ஷார்ட்கட் கீஸ் மூலமாகவும் எப்படி டெக்ஸ்டை செலக்ட் பண்ணும் அப்படின்றதுக்குரிய ப்ரொசீஜர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூவிங் அண்ட் காப்பிங் டெக்ஸ்ட். இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்லேயே பார்த்துருக்கோம் மூவிங்க்கும் காப்பிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு. மூவ் பண்ணும் பொழுது கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். எங்கேருந்து நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் இருக்காது, எங்கே பேஸ்ட் பண்ணுறீங்களோ அங்கே மட்டும்தான் இருக்கும். அதே காப்பிங் அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். எங்கே நீங்கள் காப்பி பண்ணுறீங்களோ செலக்ட் பண்ணுறீங்களோ அங்கேயும் டெக்ஸ்ட் இருக்கும், எங்கே பேஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலையுமே இருக்கும். ஸோ இதுதான் மூவிங்க்கும் காப்பிங்க்குள்ள டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு மூவிங் டெக்ஸ்ட் பற்றி பார்க்கலாம், அதாவது கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் வேர்டு இந்த ட்ராக் மவுஸ்ன்றது நான் வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்ன சொல்லியிருக்கோம், எந்த ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணாலும் வேர்ட் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு அந்த பர்டிகுலர் வேர்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணுறதுக்குரிய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மெனு பாரில் இருக்கக்கூடிய எடிட் மெனுவில் போயிட்டு கட் அப்படின்ற ஆப்ஷன் எடுத்துக்கலாம், அல்லது கீபோர்டில் கண்ட்ரோல் எக்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இந்த டூல் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா கட் அப்படின்ற ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த த்ரீ மெத்தட்ஸில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஐதர் இந்த ஐகான் அல்லது எடிட் மெனுவில் கட்டு அல்லது கீபோர்டில் கண்ட்ரோல் எக்ஸ். ஸோ சூஸ் பண்ணிங்க என்ன ஆயிடுச்சு பாருங்கள், இந்த இடத்துல அது கட் ஆகிடுச்சு. எங்கே பேஸ்ட் பண்ணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே இன்சர்ஷன் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட், அதே த்ரீ மெத்தட்ஸ் தான், எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் அல்லது கீபோர்டில் கண்ட்ரோல் வி அல்லது இந்த டூல் பாரில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் சாரி ஐகான் இந்த பேஸ்ட்ன்ற ஐகான். ஸோ என்ன பண்ணுறேன், எடிட்டில் பேஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே கட் பண்ணி மூவ் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டோம். இதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டினியூஸ் டெக்ஸ்ட்ன்ற வேர்டை வந்து நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணுறதுக்கு எடிட்டில் போயிட்டு காப்பி அல்லது ஷார்ட்கட் கண்ட்ரோல் சி அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டூல் பாரில் இருக்கக்கூடிய ஐகான் காப்பின்ற ஐகான். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டேன், இப்போ காப்பி பண்ணியாச்சு. இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க, அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க, எடிட்டில் போயிட்டு பேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கு அந்த டெக்ஸ்ட்டு, எங்கே பேஸ்ட் பண்ணுமோ அங்கேயும் இருக்கும். ஸோ இதுதான் மூவிங்க்கும் காப்பிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். உங்கள் புக்கில் ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், கட்னுடைய ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ். இந்த சிசர் ஐக்கான் ஞாபகம் வச்சுக்கோங்க, கட்டுக்கு சிசர் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ எக்ஸ்ன்ற ஷார்ட்கட் கீ ஞாபகம் வச்சுக்கோங்க. காப்பி அப்படின்றது சி, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ட்ரோல் ப்ளஸ் சி. பேஸ்ட்டுக்கு கண்ட்ரோல் வி, அண்டூக்கு கண்ட்ரோல் இசட். அண்டு அப்படின்னா கடைசியாக நீங்கள் எந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணீங்களோ அதை கேன்சல் பண்ணுறது தான் அண்டு அப்படின்ற ஆப்ரேஷன். நீங்கள் இதை டைப் பண்ணுறேன். இப்போ அண்டூக்கு என்ன பார்த்தோம், கண்ட்ரோல் இசட். ஸோ கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா கடைசியாக என்ன பண்ணியிருந்தீங்களோ அந்த ஆப்ரேஷனில் இருக்காது, அதை கேன்சல் பண்ணிவிடும். அதுதான் அண்டுனுடைய ஆப்ரேஷன்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்னா என்ன. நார்மலா ஒரு பேஸ்ட் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபுல்லா அந்த என்ன டெக்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்றோமோ அதை அப்படியே ஃபுல்லா பேஸ்ட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அதே அந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டிங்கோ அல்லது வேல்யூ மட்டும் நம்ம மாத்தணும் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணுமோ இல்லை கட் பண்ணுமோ எது வேணுமோ அதை பண்ணிக்கோங்க. இப்போ நான் காப்பின்னு கொடுக்குறேன். தென் எங்கே உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுமோ அந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு எடிட் பேஸ்ட் ஸ்பெஷல், பேஸ்ட் ஸ்பெஷல் சூஸ் பண்ணிக்கோங்க. அல்லது ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி அல்லது ஆல்ட் இஎஸ் அப்படின்ற கீயும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்ற டயலாக் பாக்ஸ் வரும். இதில் போயிட்டு டிடிஇ லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிடிஇனா டைனமிக் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த லிங்க்கை இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்ற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த டேட்டாவை நீங்கள் வந்து காப்பி பண்ணீங்களோ அது வந்து லிங்கோட பேஸ்ட் ஆகிடும். இதுதான் பேஸ்ட் ஸ்பெஷல்னுடைய பர்பஸ். இந்த டைனமிக் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் டேட்டாவை எங்கே வேணால் நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். டெஸ்டினேஷன் அப்படின்றது ஃபைனல் பாயிண்ட் ஆர் ரீச்சிங் பாயிண்ட் மாதிரி சொல்லலாம். அந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். அதாவது ஒரிஜினலாக நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அது வந்து நீங்கள் எங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அங்கேயும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். எங்கேருந்து நீங்கள் காப்பி பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஏதாவது மாற்றம் செஞ்சீங்கன்னா நீங்கள் இந்த டிடி லிங்க் மூலமாக எங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ இதான் வந்து டைனமிக் டேட்டா எக்ஸ்சேஞ்சினுடைய பர்பஸ். ஸோ இந்த பகுதியில் கடைசியாக பார்க்க போகிறது ஹெல்ப் சிஸ்டம். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் வந்து செவரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹெல்ப் வந்து அவைலபிள். எப்படி நம்ம ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபங்க்ஷன் கீ கீபோர்டில் இருக்கக்கூடிய F1 அப்படின்ற ஃபங்க்ஷன் கீயோ அல்லது மெனு பார்லேருந்து ஹெல்ப் அப்படின்ற ஆப்ஷன் மூலயமோ நீங்கள் என்ன பண்ணலீங்கன்னா இந்த ஹெல்ப் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெல்ப் விண்டோ வந்து அப்பியர் ஆகும். டூல் டிப்போ எக்ஸ்டெண்டட் டிப் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா மெனு பாரில் டூல்ஸில் ஆப்ஷன்ஸில் ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. தென் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்குலாம் தேவை, அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் தேவை அப்படின்னா ஹெல்ப்பில் வாட்ஸ் திஸ் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டாபிக் பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மெனு பாரில் ஹெல்ப் அப்படின்ற மெனு இருக்கு பாருங்கள். ஒன்று இந்த ஹெல்ப் இதையும் பயன்படுத்தலாம், அல்லது ஃபங்க்ஷன் கீ F1 அப்படின்ற ஃபங்க்ஷன் கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹெல்ப் விண்டோ அப்பியர் ஆகும். ஸோ எந்த பர்டிகுலர் டாபிக் பற்றினா உங்களுக்கு ஹெல்ப் தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஐக்கான் பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணால் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது இல்லையா, அது என்ன ஐக்கான் அப்படின்னு வருது இல்லையா, அதுதான் வந்து டூல் டிப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து போல்ட், இது இட்டாலிக், இது மாதிரி வருது இல்லையா, இது வந்து டூல் டிப். ஹெல்ப்பில் போயிட்டு வாட்ஸ் திஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஐக்கான் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதெல்லாம் ஹெல்ப்னுடைய பர்பஸ். ஸோ சாப்டர் 6ல் Part 1 பார்த்துருக்கோம். டோட்டலாக சாப்டர் 6ல் 5 parts இருக்குது. அதில் Part 1 இப்போ பார்த்துருக்கோம். செகண்ட் பார்ட்டில் டெக்ஸ்ட் அண்ட் பேராகிராஃப் ஃபார்மேட்டிங் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.